அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச திருவிழா தமிழ் கடவுளாம் முருகனுக்கு தமிழர்களால் எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய திருவிழாவே தைப்பூசமாகும் இந்த தைப்பூசமானது தை மாதத்தில் முழு நிலவு அன்று பௌர்ணமி நாளில் முருகனினுடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது முருகனை முதல் கடவுள் என்று கூறுவதற்கு காரணம் தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்துள்ளார்கள் அதில் முதல் நிலமே ஆகும் குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்துள்ள நிலமும் ஆகும் அந்த நிலத்தின் கடவுளே முருகனாவார் அவருக்கு எடுக்கப்படும் விழாவே இந்த தைப்பூசமாகும் தைப்பூசத்தின் ஐதீகம் இடும்பன் எனும் அரக்கன் அகத்தியரிடம் சீடனாக விரும்பினான் சிவபெருமானால் அகத்தியருக்கு வழங்கப்பட்ட சிவகிரி மற்றும் சக்திகிரி எனும் இரண்டு மலைகளை வட இந்தியாவிலிருந்து தென்னகம் நோக்கி எடுத்து வர முயன்றார் அப்பொழுது இடும்பனிடம் அகத்தியர் அவர்கள் இந்த மலையை தென்னக நோக்கி என்னோடு சுமந்து வா என்று கூறினார் இடும்பனும் எட்டு நாகங்களை கயிறாக திரித்து இரண்டு மலைகளையும் ஒரு பெரிய கம்பில் இரண்டு பக்கம் கட்டி தனது தோளில் சுமந்து வந்தான் களைப்பு மிகுதியாகவே ஆவின் குடி என்ற இடம் வந்த பிறகு அந்த மலைகளை இறக்கி வைத்துவிட்டு களைப்பாரியிருக்கிறார் பிறகு மீண்டும் கலைப்பு நீங்கி மலையை தூக்க முயன்ற பொழுது மலையை பெயர்க்க முடியவில்லை எனவே அந்த இடத்தில் தோன்றிய முருகன் இடும்பனிடம் திருவிளையாடல் புரிய வேண்டி யுத்தம் செய்து இடும்பனை கொன்றுள்ளார் இடும்பனின் மனைவி இடும்பி முருகனிடம் அழுது புலம்பி வேண்டவே இடும்பனை மீண்டும் முருகன் உயிர் பெறச் செய்கின்றார் பின்னர் இடும்பனையே தனது பாதுகாவலனாக நியமித்துக் கொள்ளுகிறார் இந்த இடமே பழனியாகும் முருகன் தமிழ் கடவுள் என்பதற்கு சங்க இலக்கியங்கள் கூறும் உண்மைகள் முருகனை சங்க இலக்கியங்களில் ஒன்பது இடங்களில் தமிழ் புலவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமன்று தொல்காப்பியர் முருகனை குறிஞ்சி திணையின் கடவுளாக கூறுகின்றார் இதனால்தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என தமிழ் மக்கள் கூறுவதோடு மட்டும் இல்லாமல் முருகனுக்கு கோவில்களையும் எழுப்பியுள்ளார்கள் முருகனுக்கு வேலன் என்ற பெயரும் உள்ளது இப்பெயர் சங்க இலக்கியங்களில் முப்பத்தி ஓரு இடங்களில் வருகிறது சங்க இலக்கியங்களில் வேலன் வெறியாடல் என்ற ஒரு பிரபலமான சடங்கு உள்ளது வேலன் வெறியாடல் என்பது மக்கள் வேலை நட்டு அதை சுற்றிலும் பூக்களிட்டு வட்டமாக அமர்ந்திருப்பார்கள் இக்கலத்தை வெறிக்கலம் அல்லது வெறிமனை என்று கூறுவார்கள் வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் என நற்றின கூறப்பட்டுள்ளது இங்கு கூடியுள்ள மக்கள் தங்கள் வேண்டுதலை முருகனிடம் முறையிட அங்குள்ள பூசாரி தன் மீது வேலன் இறங்கியதாக கூறி அங்குள்ள மேளங்களின் இசைக்கேற்ப ஆடுவார் இப்படி ஆடுபவருக்கும் வேலன் என்றுதான் பெயர் இவர் இங்கு கூடியுள்ள மக்கள் கூறும் குறைகளை கேட்டு தீர்வு சொல்வார் இதன் நடைமுறையே இன்றும் குலதெய்வ கோவில்களில் மக்களில் சிலர் சாமி வந்து ஆடுவதை நாம் காணலாம் இந்த வெறியாட்டத்தை பற்றி பல சங்க இலக்கியங்கள் கூறுகிறது குறிஞ்சி திணையைப் பற்றி பாடிய கபிலர் கூட ஐங்குறு நூறில் பத்து பாடல்கள் இந்த வெறியாட்டத்தை பற்றி பாடியுள்ளார் இதன் பெயரே வெறி பத்து ஆகும் முருகன் என்றால் என்ன முருகன் என்றால் அழகு முருகன் என்பது முரு முருகு வளைவு என்பது பொருள் தமிழில் உயிரின் முதல் எழுத்து ஆ மெய் எழுத்து இக் இரண்டும் சேர்ந்து கா என்று வருகிறது இந்த கா என்பதே முருகனாகும் இந்த காவே தமிழர்கள் கடவுளுக்கும் கொடுத்துள்ளார்கள் முதல் தமிழ்ச்சங்கத்தில் முருகன் புலவராக வந்து தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்றிருந்ததாக தமிழ் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சிந்து வெளியில் முருகன் கடவுளாக அறியப்பட்டதற்கான பல சான்றுகள் கிடைத்துள்ளதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் சிந்து வெளியில் கா என்பது பிளஸ் என்ற குறியீடால் குறிக்கப்பட்டு வந்துள்ளது ஆறு பிளஸ் குறியீடுடன் கூடிய மீன் சின்னம் உள்ளது இதுவே கார்த்திகை மீன் இதுவே கார்த்திகேயன் இதை தமிழர்கள் கார்த்தி சேயன் என்று கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதன் பொருள் என்னவென்றால் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மீன்களானது வானவெளியில் தோன்றும் என்பது பொருளாகும் இது முருகனை குறிப்பதாக உள்ளது என்று கூறுகிறார்கள் அது மட்டுமன்று சிந்து வெளியில் வளையல் கிடைத்துள்ளது வளையல் என்பது தமிழ் பெண்கள் அணியும் ஒரு அணிகலனாகும் தமிழ் பெண்கள் தங்களது கைகளில் வளையலை அணிவதன் நோக்கம் முருகனை தங்கள் பாதுகாப்பிற்கு அழைப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமன்று பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஏழாவது மாதத்தில் வளையல் காப்பு நடத்துகிறார்கள் இது தனது குழந்தைக்கும் தனக்கும் தமிழ் முதல் கடவுளாம் முருகன் பாதுகாப்பு அளிப்பதாக கருதி இந்த வளையல் அணி நிகழ்வானது நடைபெறுகிறது சுப்பிரமணியன் என்பது சமஸ்கிருதம் இதில் சுப்பு என்பது தென்னாடு என்றும் மணியன் என்பது ஒளி என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே தென்னாட்டின் ஒளி என்பது பொருளாகும் சுப்பிரமணியன் என்பதற்கு தென்னாட்டு ஒளி என்பதன் பொருளாகும் எனவே சமஸ்கிருதத்திலும் முருகன் என்பவர் தென்னாட்டின் கடவுள் என்றே அறியப்படுகிறது தைப்பூசத்தில் உள்ள அறிவியல் உண்மை முருகனை வணங்க வருபவர்கள் அனைவரும் காவடி எடுத்து வந்து முருகனை வணங்குகிறார்கள் அது மட்டுமன்று மொட்டையடித்தல் காது குத்துதல் பால் குடம் எடுத்தல் போன்ற பல நிகழ்வுகளும் அரங்கேறுகிறது காவடி காவு பிளஸ் அடி காவு பிளஸ் தடி அதாவது காவு என்றால் தூக்குதல் என்று குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலையை சார்ந்த இடமாகும் எனவே அக்காலங்களில் மலைக்கு மேலே வாழ்ந்த மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல ஒரு கம்பில் இருபுறமும் பொருட்களை கட்டி காவடி போன்றே தூக்கி சென்றுள்ளார்கள் எனவே தங்கள் கடவுளான முருகனுக்கு மலை மக்களின் வாகனமாக கருதப்பட்ட காவடி எடுத்து கொண்டாடி உள்ளார்கள் இதுவே யதார்த்தமும் கூட தோப்பா அவர்கள் தனது அறியப்படாத தமிழகம் என்னும் நூலில் தைப்பூசம் போன்ற பல தமிழ திருவிழாக்கள் பல வைணவ மற்றும் சைவ மத வளர்ச்சிகளால் அந்த இரு மதங்களால் உள்வாங்கப்பட்டு இந்து மத திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார் சங்க இலக்கியமான பரிபாடலில் தாய் அருகே நின்று தவத்தை நீராடுதல் நீ வையை நதி என கூறப்பட்டுள்ளது தைப்பூசம் முருகனின் கோவில்களில் அனைத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்றவற்றில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவைகளில் பழனியில் அதிகபட்ச சிறப்போடு கொண்டாடப்படுகிறது ஏனெனில் முருகனின் கோவில்களில் பழனிக்கே அதிக பக்தர்கள் கூடுகிறார்கள் தமிழகம் மட்டுமன்று இலங்கையில் நல்லூர் மலேசியாவில் பத்துமலை சிங்கப்பூர் பிஜி ரெனியூனியன் மொரீஷியஸ் ஷெஷாலஸ் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அது மட்டுமன்று தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற பல இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது மலேசியாவில் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறையாக அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் தமிழகத்திலும் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் அனைவரும் நமது முதல் கடவுளாம் முருகனை வாழ்த்தி வணங்குவோம் நன்றி வணக்கம்